சொந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/9/2024, புரட்டாசி மாதம் 1ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. புரட்டாசி மாதத்தை பற்றி தனியாக அதற்குண்டான பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளும் நாம் சொல்லியிருக்கின்றோம். அதை பார்த்து புரட்டாசி மாதம் முழுவதும் செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி 1இன் பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம் ஏற்படக்கூடிய நாள், மனதில் தெளிவு ஏற்படும், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வாங்குவது விற்பது போன்ற விஷயம் ஒன்று தடைகள் தவிடுபடியாக்கி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். வீரியங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாருடைய கனவுகள் நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பயணங்கள் சமயத்தில் கவனம், அண்டையலார் வீட்டு விஷயத்தில் கவனம், உறவு முறையில் கவனம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை. புதிய முயற்சிகளில் சிறிது தடைகள் காணப்பட்டாலும் குலதெய்வ பிரார்த்தனை செய்து கொள்வது இந்த புரட்டாசி மாதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் தைரியம் விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். சந்திராஷ்டிரமத்தில் தேகாரக்கத்திலும் வண்டி வாகனத்தில் மட்டும் உணவு முறையிலையும் சிறிது கவனம். மற்றபடி படிக்கட்டுகளில், உயரமான இடங்களில் சிறிது எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புரட்டாசி முழுவதும் வார்த்தைகளில் அதிக கவனம். உங்களுக்கு யாராவது இது செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி அப்படியே அம்போ என்று விட்டு விடுவார்கள். அதனால் இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பது மிக மிக முக்கியம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக பேசி ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும் தீர்த்து கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்திலும் உத்தியோக விஷயத்திலும் புரட்டாசி மாதம் முழுவதும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இருக்கிறதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எல்லா விதத்திலும் ஏமாற்றம் ஏற்படலாம். எனவே சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமே. அதே சமயம் புதிய முயற்சி அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். சுபவிரய பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உத்வேகத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் பெரிய நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் நிதானம். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் மகர ராசிக்காரர்கள் தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலித்து தரும். புரட்டாசி மாதத்தில் குலதெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் உறவுகளில் யாராவது கோல் மூட்டினாலும் அந்த இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உறவு தொழில் வியாபாரம் பெரிய மனிதர்களை சந்திப்பது மேலதிகாரிகள் விஷயம் அரசு துறை உத்தியோகத்துறை அதீத கவனம். தேகாரக்கத்தில் புரட்டாசி முழுவதும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம். பிள்ளைகளுக்காக படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு புது கடன்கள் ஏற்படலாம். அவர்கள் வண்டி வாகனத்திற்காக சில செய்கைகள் கோபதாபப்பட்டாலும் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிப்பது மீனத்திற்கு நன்மையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் புரட்டாசியில் கூடாது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.